சாத்தான்குளம் அருகே குடிநீர் இணைப்புக்கு முறைகேடாக பணம் வசூல் செய்த ஊராட்சி மன்ற தலைவி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட சாஸ்தாம்பிநல்லூர் ஊராட்சி தலைவியாக திருக்கல்யாணி என்பவர் பணியாற்றி வருகிறார். தற்போது இந்த ஊராட்சியில் உள்ள குடிநீர் குழாய்களின் இணைப்புகள் பழுதடைந்துள்ளதால் சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாண்டியராஜ் ஊராட்சி மன்ற தலைவிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் ஒரு இணைப்பிற்கு 1000 ரூபாய் வைப்பு தொகையாக பெற்றுக்கொண்டு பணிகளை தொடங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவி அனுமதிக்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக பொதுமக்களிடம் வசூல் செய்து கணக்கில் காட்டாமல் முறைகேடு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பாண்டியராஜ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஊராட்சி மன்ற தலைவி மீது 409, 420 ஆகிய இரு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது.